இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளையும் க்ளோஸ் பண்ண சொன்னாங்க, ஆனால் ஏடிஎம்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருந்தது. அந்த மாதிரி இருந்த சமயத்தில் ஏன் நம்ம ஒரு ஏடிஎம் கோல்டு காயின் ஏடிஎம் தயார் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யோசித்தோம். அதில் வந்தது தான் இந்த ஐடியா. இப்போ இந்த கோல்டு காயின் ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா இது இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மிஷின் இதுதான். வேர்ல்ட் லெவலில் துபாயில் தான் இந்த மாதிரி மிஷின் இருக்குது. இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிராம், 2 கிராம், 4 கிராம், 8 கிராம்னு 4 டினாமினேஷனில் காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் பேமெண்ட் பண்ணுறதும் நம்ம கேஷாகவோ அல்லது யூபிஐ மூலியமாகவோ பேங்கில் பே பண்ணி நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைகளுக்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லாருக்குமே வந்து பல சங்கடங்கள் இருக்குது, ரொம்ப டைமிங்கும் எடுக்கும், பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது கடையில் போய் வாங்கும்போது. அதில் இந்த சானிடைசிங்கு ப்ளஸ் இந்த கொரோனா இஷ்யூஸே நிறையா இருக்குது. அதுக்காகவே இந்த ஏடிஎம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் நீங்கள் கோல்டு காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். கேஷ்லேயோ யூபிஐலேயோ 2 நிமிஷத்தில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குற கேரண்டி எப்படின்னா 916 பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரை அதில் இருக்கும். அது போக நாங்கள் கேரண்டி சர்டிஃபிகேட்டும் அது கூடவே இணைச்சிருக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்தியாவிலன்ட்டு இல்லை உலகத்துலேயே இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் அந்த கோல்டு காயினில் இருக்குது. இது என்னென்னா அந்த காயின்லேயே கியூஆர் கோடு இருக்கும். அந்த காயின் இன்றைக்கி அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழித்து அவங்க விற்க எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே வந்து அந்த காயினை செல் பண்ணவங்க யார், அவங்களோட மொபைல் நம்பர் என்ன, ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படிங்கிற அட்ரெஸ்ஸு டீட்டெயில் எல்லாமே அதில் வந்துடும். அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் நகைக்கடையில் நகைஃபீல்டில் பண்ணதில்லை. அது இதில் முதல் முறையாக வந்திருக்கு. இதில் நிறையா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் இருக்குது, சேஃப்டியும் கூட. இதை நாங்கள் ஃப்ரான்சைஸியும் கொடுக்குறோம். இது ஃபஸ்ட்டு மிஷின் வந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் சிங்கப்பூர் பிளாஸாவில் இந்த மென்ஸ் அவென்யூவில் வச்சுருக்குறோம். இது மாதிரி இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்குது, ஃப்ரான்சைஸியும் கொடுக்குறோம். நம்ம கோயம்புத்தூர்லேயே ஒரு 10-15 மிஷின் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா இருக்குது. இது தமிழ்நாடு பூரா பண்ணணும், அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் அதை கொண்டு போகணும் பார்க்கலாம். கவர்மெண்ட்டு சட்டப்படி பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது, அது நாங்கள் லிமிட் வச்சுட்டோம். அதனால் அதுக்கு மேலே அப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. கியூஆர் கோடு யூஸ் பண்ணி யூபிஐயில் ஒரு கஸ்டமர் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸ். ஆமாங்க, நீங்கள் லிமிட்டுக்கு மேலேன்னா அந்த 2 லேக்ஸ் கேஷுன்னு போகும்போது மட்டும் அந்த லிமிட்டுக்கு கட் ஆயிரும், அதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண விடாது. யூபிஐயில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். 2 விதமான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸு, ஒன்று மக்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் நான் டீட்டெயில் சொன்னேன். 916 ஹால்மார்க் முத்திரை இருக்குது, ப்ளஸ் கேரண்டி சர்டிஃபிகேட் இருக்குது, கியூஆர் கோடுங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மிஷினுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிடலாம். அது போக அந்த மிஷினுக்கு வந்து டபுள் வால் கொடுத்துருக்குறோம். யாராவது வந்து கேஸ் வெல்டிங் வச்சு கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் ஒரு வால் கட் பண்ணி அப்புறம் பார்த்தா உள்ளே இன்னொரு வால் இருக்கும், அதை கட் பண்ணி அதுக்கெல்லாம் டைம் நிறைய எடுக்கும். அது போக உள்ள கோல்டு வைக்கிற இடத்துல லாக்கர் ஒன்று இருக்குது, இதுக்குள்ளேயே அந்த லாக்கர் வந்து கீ போட்டு ஓப்பன் பண்ண முடியாது, கியூஆர் கோடு அதாவது சாரி ஓடிபி மூலமா மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்போது இந்த மிஷின் ஓப்பன் பண்ணுறதுக்கு யார்கிட்டையாவது நம்ம கோல்டெல்லாம் கொடுத்து இதை வைக்கிறதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் கிட்ட கொடுத்து அனுப்புவோம். அவங்க அதை வைக்க வரும்போது அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு அவங்க அந்த நம்பரை கிளிக் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் அந்த லாக்கரே ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் தான் உள்ளே வைப்பாங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் யாருமே இதை எடுத்துகிட்டு போகலாம் முடியாது. ஆமாம், 24 மணி நேரத்துக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிராம், 2 கிராம், 4 கிராம், 8 கிராம்னு 4 டினாமினேஷனில் இருக்குது. இது 24 மணி நேரமும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் 6 மணிக்கு முகூர்த்தம்,
நைட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும், அடடா ஒரு காயின் வாங்கியிருந்தா நம்ம நாளைக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு வந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், காலையில் முகூர்த்தத்துக்கு போகும்போது அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 24 hours மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.